श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिगकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। नेति श्लोकत्तिल भक्ति தியானம் உபாசனம் வேதனம் சேவை எல்லாமே சமானார்த்தகத்தை கொடுக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விளக்கமாக சாதிச்சு முடிச்சுட்டேன். இப்போ அதன் பேர்ல ஒரு கேள்வி வருது. இப்போ என்ன அப்படின்னாக்கா, உபநிஷத் ஒரு மாதிரி சொல்றது, ஸ்மிருதி ஒரு மாதிரி சொல்றது. உபநிடத்து என்ன சொல்றதுன்னாக்கா, அவன் யாரை வரிக்கிறானோ அவன் பகவான், பகவான் யாரை வரிக்கிறானோ அவனால் அடையப்படுபவன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸ்மிருதியோ பகவத்கீதா, பக்தியா துணன்யாசக்தியா அகமேவம் விதோர்ஜுனா, பக்தியினால மட்டும்தான் என்ன அடைய முடியும், வேற எதனாலையும் அடைய முடியாது. அதனால நீ படிச்சு பிரயோஜனம் இல்லை, என்னவோ உட்காந்து தபஸ் பண்றேன் அது பண்றேன் ஞானம் இருக்கு பிரயோஜனம் பண்றேன் அதெல்லாம் தேவையில்லையா, பக்தியினாலேயே என்ன அடைய முடியும் அப்படின்னுட்டு உபநிடத் வாக்கியம், இது பகவத்கீதா உபநிடத் சொல்றது ஸ்மிருதி. ஆனால் உபநிஷத் வாக்கியமும் வேற மாதிரி இருக்கு. அவனால் வரிக்கப்படுபவனே மோட்சத்தை பெருமாளை அடைவான் மோட்சத்தை அடைவான் அப்படின்னு அங்க இருக்கு. இப்ப இது ரெண்டுத்துக்கும் விரோதம் இருக்குதே, அந்த விரோதம் வரைச்ச அதற்கு நீ என்ன பதில் சொல்ல போற? ஏன்னா அங்க வாக்கியம் கடோபநிடத் வாக்கியம் ஞாபகம், நாயமாத்மா பிரவச்சனேனலப்யஹ ந மேதயா ந பஹுணா ஸ்ருதேன யமேவ ஏஷ வர்ணதே தேனலப்யஹ அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ந அயம் ஆத்மா, இந்த பரமாத்மா இருக்கானே அந்த பரமாத்மாவானவன், ந பிரவச்சனேன லப்யஹ, ரொம்ப நம்ம பாடம் சொல்லிட்டே இருக்கும் அதனால அடைய முடியுமா? முடியாது. அப்படி பிரயோஜனம் பண்றதுனாலே அடைய முடியாது. மேதையா, நமக்கு ரொம்ப மேதை இருக்கு ஞானம் இருக்கு அதனால என்ன அடைய முடியுமா? அதுவும் முடியாது. பகுணா ஸ்ருதேன, பகுபிய ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம் சொல்லுவார், பல பேர்கிட்ட வாசிக்கணும் பலவிதமாக வாசிக்கணும் பலவிதமா வாசிக்கணும், ஒரே விஷயத்தை ஆராய்ஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்படி பல பேர்கிட்டேந்து ஞானத்தை சம்பாதிச்சுக்கிறது, கேட்கறது, பலவிதமாக கேட்கறது, இப்படி ரெண்டு விதமான படிப்பு இருக்கே, இந்த படிப்பு இருந்ததுனாலையும் அவனை அடைய முடியாது. பின்ன இவை யாரால் அடைய முடியும்? யமேவ ஏஷ வர்ணதே, யாரை யாரை மட்டுமே இந்த ஆத்மா பரமாத்மா விருணத்தை வரிக்கிறானோ தேனலப்யா, தேனலப்யா அவனால் அறியப்படுபவன். என்ன சொன்ன, சிரவணம் மனநம் தியானம் இவைகள்லாம் இங்க நிஷேதிக்கப்படல, எதுவுமே நிஷேதிக்கப்படல, நிறைவேற்றப்படல. ஆனால் பொதுவா இவைகள்னால அடைய முடியாது. நிறைய படிச்சுட்டேன் என்னால அடைய முடியாது, நிறைய ஞானம் இருக்கு அதனால அடைய முடியாது, நிறைய வாசி பாடம் சொல்லிட்டு இருக்கேன் அதனால என்னால அடைய முடியாது, வேற எதனால அடைய முடியும்? யாரு யாரை இவன் பகவான் வரிக்கிறானோ அவனால தான் அடைய முடியும்னு இருக்கு. ஆனால் ஸ்மிருதி என்ன சொல்லி கொடுத்தோ, பக்தியா துணன்யா சக்தியா அகமேவம் விதோர்ஜுனா,
அப்படின்னு சொல்லிவிடுத்து. பெருமாள் சொல்றார், பக்தினால மாத்திரம்தான், அனன்ய பிரயோஜனமான பக்தி, அதனால தான் என்ன அடைய முடியும். வெறும் ஞானம் இருக்கிறதுலாம் அடைய முடியாது. அங்கே இதே மாதிரியே வாக்கியம் இருக்கு. இங்க பக்தியை சொல்றது, இங்கேயும் இது ஸ்ருதி, இது ஸ்மிருதி கீதா. ஸ்ருதியோ பக்தியை சொல்லவே இல்லை. பெருமாளால் யார் வரிக்கப்படுகிறானோ அவனால் அடையப்படுபவன் பெருமாள், அந்த மாதிரி சொல்லிடுத்தோம். அதனால பரஸ்பரம் விரோதம் இருக்குதே, அந்த விரோதத்தை எப்படி களையிறது அப்படின்னு நீங்க ஆக்ஷேபம் வந்துருச்சு. அதற்கு சமாதானம் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இது எப்படி அப்படின்னாக்க, பொதுவாக பிரீதி எப்ப உண்டாகும், நான் ஒருத்தனை வரிக்கிறேன், பிரீதியா வரிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அவன்கிட்ட எப்படி எனக்கு நான் வரிப்பேன், அவனை எனக்கு அவன் வேணும் அப்படின்னு வரிக்கிறேன்னா அது என்ன காரணம், அவங்கிட்ட நல்ல குணம் இருக்கு, அவங்கிட்ட எனக்கு பிரீதி உண்டாகணும்னா அதுக்கேத்த மாதிரி அவன் ஏதோ ஒரு காரியம் பண்ணிருக்கான். இல்லாத போனா வெறுமையா நமக்கு பிரீதி உண்டாகுமா, ஏதோ ஒரு இது இருக்கு, விசேஷம் இருக்கு. அந்த விசேஷம் இல்லாமல், அந்த விசேஷம் இல்லாமல், அந்த விசேஷம் இல்லாமல் பிரீதியை உண்டாகாது. லோகத்துல இதான் சகஜமானது. நம்ம ஒருத்தரை விரும்புறோம்னாக்க மறிக்கிறது, ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் மறிக்கவே மாட்டோம். எனக்கு அவனை ஏதோ பிடிச்சிருக்க சொல்ல தெரியலன்னு சொல்றோம், என்னன்னு சொல்ல தெரியல, அவனை கண்டா எனக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்றோம். அது காரணம் ஏதோ இருக்கு. இது லோகத்துல பகவானும் சர்வஜன். இன்னொன்னு ஸ்ருதிகள், நீ எந்த ஸ்ருதியை சொன்ன, ஒரு ஸ்ருதியானது சொல்றது அந்த பகவான் யாரை வரிக்கிறானோ அவனாலேயே அடையப்படுபவன் இந்த எம்பெருமான் அப்படின்னு நீ ஸ்ருதியை காமிக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லிட்ட. அதே ஸ்ருதி தான் உபாசீத தியாயீத அது மாதிரி ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா சோன்வேஷ்டவியா இப்படி எல்லாம் சொல்லிடுத்து. சிரவணமும் சொல்றக்கு, மனனமும் சொல்றக்கு, நிதித்தியாசனமும் சொல்றக்கு. நீ எந்த ஸ்ருதியை காமிக்கிறியோ அதே ஸ்ருதிகள்ல தான் இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு. உபாசனத்தை வச்சிருக்கு, உபாசனத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய ஆச்சாரியாளர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறமே அதை சொல்றக்கு, அந்த மாதிரி மனசுல நிலைநிறுத்தணும்னு சொல்றது, அந்த மாதிரிலாம் சொல்றக்கு. இத்தனை நிலைநிறுத்தி பாண்டித்யத்தை அடைஞ்சி விவேக ஞானம் வந்து மரண பால்யம் வந்து மரணசீலனாக இருந்துட்டு அகங்காரமோ மமகாரமோ எதுவும் இல்லாமல் எம்பெருமானையே தியானிச்சுருக்கணும், அப்பதான் நமக்கு அதுவும் சாமான்யமாது. கஷ்டப்பட்டு அதை பண்ணணும், அதை பண்ணி முடிச்சுட்டான்னாக்க எம்பெருமான் ஆனந்தமா அனுகிரகிக்கிறான் அப்படின்னுட்டு பின்னாடி சூத்திரக்காரர் சாய்க்க போற வாக்கியங்கள் அப்படி இருக்கு. இந்த வாக்கியங்கள்ல நீ ஒத்துப்பியா மாட்டையா, அது இல்லைன்னு சொல்லிட்டேனாக்க அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னா இத்தையும் ஒத்துக்கூடாது. எல்லா வாக்கியங்களும் இருக்குச்ச, ஒரு வாக்கியத்தை ஒண்டி பிடிச்சிண்டு மீதி வாக்கியங்கள்லாம் விதிக்கிற வாக்கியங்கள், உபாசனத்தை விதிக்கிறது, அதுக்கு அங்கங்களை விதிக்கின்றது, எத்தனை வாக்கியங்கள், எவ்வளவோ வாக்கியங்கள் நாம பார்த்திருக்கோம், எத்தனை பிரம்ம வித்தியைகள் பார்த்திருக்கோம், அத்தனையும் பார்த்திருக்கச்ச அவைகள்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும். அதனால இந்த உரணத் வாக்கியங்கள் எல்லாமே நமக்கு முக்கியம். இந்த ஒரு வாக்கியம்தான் இத மாதிரி சொல்றது, அதனால இந்த வாக்கியமானது அப்பிரமாணம் அர்த்தமா, மீதி எல்லா வாக்கியத்தையும் பிரமாணம் சொல்லிட்டு இந்த வாக்கியத்தை ஒண்டி இது பிரமாணம் இல்லைன்னு சொல்லலாமா, அப்படி கிடையாது. நம்ம வேதாந்தத்துல
எந்த ஸ்ருதியும் அப்பிரமாணமே கிடையாது. இதுதான் சேஷாத்ரேயருடைய சுரூபமே. எம்பெருமானாருடைய தரிசனத்தில் இது விசேஷம். எப்பேற்பட்ட வாக்கியமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு முறையில அதுக்கு பிராமணியத்தை ஸ்தாபிச்சிடுவோம். அப்பிராமணியன்றது வரவே வராது. அப்பிராமணியன்றது வரவே வராது. அது அவ்வளவு வசந்தது. இது அப்பிராமணியம் வரவே வராது. அத மாதிரி இருக்கக்கூடிய சுதிய நம்ம வந்து நயனம் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம எம்பெருமானாருடைய தரிசனமே. அப்படி இருக்கச்ச இந்த வாக்கியத்துக்கும் அப்புறமா அப்புறமான்னு சொல்ல மாட்டோம். எல்லா வாக்கியமும் பிரமாணம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்து நாயமாத்மா பிரவச்சனை நடப்பியா நம்ம உணா சுருதேனே நம்ம மேதையாலாம் இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன்? உண்மைதான், வெறும் பக்தி இல்லாம வெறும் ஞானத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? வெறும் ஞானத்தை வச்சுட்டு பிரயோஜனமே இல்லை. சுவாமி ஸ்ரீமத்ரேசாரில் சேர்க்கிறார், சுமையான கல்விகள். ஞானம்ன்றது எதுக்கு உபயோகப்படுறதுன்னாக்கா, நமக்கு பண்பாட்டை கொடுக்கும், சம்ஸ்காரத்தை கொடுக்கும், பக்குவப்படுத்தும் மனசை. அதுக்கு தான் ஞானம். நமக்கு ஞானம் வந்ததுன்னா படிச்சு படிச்சுட்டு இப்படி பண்றேடா அப்படின்னு வெய்யற மொழி லோகத்துல யாராவது தப்பு பண்ணினான்னாக்கா, அல்லது அருவறுப்பா நடந்துனான்னாக்கா, அப்ப நாம என்ன சொல்லுவோம்? இவ்வளவு படிச்சுட்டு அசிங்கமா பேசுறேன், அசிங்கமா நடந்துக்கிறியே அப்படின்னு நாம பேசுவோம், வெய்வோம். காரணம் என்ன? நாம எதை வாசிக்கிறோமோ அந்த ஞானமானது நமக்கு என்ன கொடுக்கறது? சம்ஸ்காரத்தை கொடுக்கறது. அந்த சம்ஸ்காரத்தை போய் பொய்ன்னு சொல்ல முடியுமா? அது உண்மை. அந்த சம்ஸ்காரமே இல்லாம நிறைய படிச்சுட்டேன், எனக்கு அகங்காரம், நான் நிறைய படிச்சுட்டேன், எனக்கு எவ்வளோ ஞானம், நான் சபையில் வந்தேனே எல்லாரையும் கலக்கிடுவேன், அத்தனை பேரையும் அப்படி கேள்வி கேட்பேன், என்ன மாதிரி பாடம் சொல்ல முடியாது, என்ன மாதிரி உபன்யாசம் பண்ண முடியாது, எனக்கு இருக்கிற ஞானம் யாருக்கு இருக்கு? சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கலாம். அடியனே பார்த்துருக்கேன் சில பேரை. அடியை நிஜமா சொல்றேன், அந்த மாதிரி இருக்கோ எல்லாம் பார்த்துட்டு அடியை விலைக்கு போவேன். நமக்கு வேண்டாம் அதெல்லாம். போன வாரம் கூட வெள்ளூர் கருணாகராச்சார சுவாமி, காணிம்பாக்கம் தேவநாச்சார சுவாமி பேசிட்டு இருக்கச்சு அப்ப சொல்லிட்டு இருந்தோம், அடிக்கடி போன் பண்ணுவோம், அப்ப பேசிட்டு இருக்கச்சு, பெருமாள் நமக்கு எல்லாம் நல்ல புத்திய கொடுத்தார், நமக்கு ஏதோ வாசிச்சிருக்கோம் ஆச்சாரியார் அனுகிரகத்தினால ஒரு அக்ஷராபியாசம் மாதிரி பண்றோம், ஆனால் இந்த அகங்காரமோ மமத்தையோ நமக்கு எல்லாம் கிடையாது. நிச்சயமா நாங்கள பெருமைட்டு சொல்றோம். அதெல்லாம் பெருமாள் அனுகிரகத்துல ஆச்சாரிய அனுகிரகத்துல நமக்கு கிடையாது, எங்க மித்திர வர்க்கத்துக்கே கிடையாது, எல்லாரும் சகஜமா தான் இருப்போம். இந்த ஞானத்தினால இவ்வளவு ஞானம் வந்ததுனால என்ன பெரிய சாதிச்சுட்டோம்? ஆத்ம ஞானம் முக்கியம், ஆத்ம குணம் முக்கியம். அதை விட்டுட்டு வெறுமை படிச்சேன், வெறுமை ஞானத்தை நிறைய ஏத்துட்டு இருக்கேன், அது யாருக்கு வேணும்? யாருமே அதை விரும்ப மாட்டா. எல்லாருக்குமே வெறும் ஞானத்தை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, அது தேவையில்லை. அதனால இந்த பிரவச்சனமோ நிறைய படிக்கிறதோ நிறைய ஞானத்தை வச்சுட்டு இருக்கிறதோ அது ஒண்டி உபாயம்னு, அது மட்டும் உபாயம் இல்லை. பாருங்க இங்க என்ன இருக்கு, நாயமாத்மா பிரவச்சனை நடத்தியா நான் மேதையா நான் பகுணாசிரத்தேனே, அவ்வளவுதான் இருக்கு. நான் தியானேனே நான் உபாசனேனே அப்படின்னு இருக்கா? உபாசனத்தினால் அடைய முடியாது, தியானத்தினால் அடைய முடியாதுன்னு இருக்கோ? இந்த வாக்கியத்தில் அப்படி இல்லை. இங்க சொல்லப்பட்டது என்னது அப்படின்னாக்கா, வெறும் பிரவச்சனம், வெறும் மேதை, நான் உபன்யாசம் பண்ண போறேன், எனக்கு எவ்வளவு சம்பளம் பண்ணுவேன், இவ்வளவு குறைவா பண்ணிட்டியே, ஏன் இது மாதிரி பண்ற, எனக்கு வந்தா எனக்கு அது கொடு இது கொடு அபேட்சை, அந்த மாதிரி பண்ணிட்டு பிரயோஜனம் பண்ணி என்ன பிரயோஜனம்?
நம்மகிட்ட உபநியாசம் கேட்கிறவா பொதுவா யாரா இருந்தாலும் சரி, உபநியாசம் கேட்கிறவா என்ன எதிர்பார்க்கிறா? இவர் மகாத்மா, இவர் தான் ஏதோ உபன்யாசம் பண்றாரோ அத மாதிரியே அவர் அனுஷ்டிக்கிறவர். அப்படிப்பட்ட மகான்கிட்ட இருந்து நம்ம உபதேசத்தை வாங்கிட்டோம்னாக்கா நமக்கும் அந்த புத்தி வரும். லோகத்துல வந்து சிந்தனை இருக்கு, ஆனால் அதை விட்டுட்டு நான் இதை உபன்யாசம் பண்றேன் எனக்கு எவ்வளவு பணம் தருவேன்னு ஒருத்தன் கேட்டான்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் எங்க மித்திர வர்க்கத்துக்கே கிடையாது, எங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில யாருக்குமே அந்த மாதிரி கிடையாது. எவ்வளவு கொடுப்பேன் நாங்க எதுவும் கேட்கவே மாட்டோம், வாங்கிக்கிறோம் வேண்டாம். என்ன பெருமாள் நமக்கு என்ன அனுகிரகிக்கிறார், என் தேக யாத்திரைக்கு அது போருமே. ஆனா அரியன் அப்படிதான் இப்ப வைக்கா வச்சுட்டு இருக்கேன், இன்னொருத்தர்லாம் யாரையும் நான் வந்து அபச்சாரப்படல, அதனால யாரும் கேட்க மாட்டா. எல்லாரும் அப்படிதான் மனசு, நல்ல மனசு எல்லாருக்கும். அதே அவன் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்கோ, எதிர்பார்த்து பண்ணினான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன சிந்தனை வரும் நமக்குள்ள? இவர் கேவலம் பணத்துக்குதான் இதெல்லாம் பண்ற. அது மாதிரி பாடம் சொல்லச்ச, நான் இவ்வளவு பாடம் சொன்னே எனக்கு எவ்வளவு கொடுப்பேன் அப்படின்னு கேட்டாக்க, நம்ம சுவாமி என்ன எதிர்பார்த்த? ஐயா வகுத்த சுவாமி, பெருமாள் கோயில் சுவாமி, நாவல் பாகம் பெரிய சுவாமி, மதுராந்தகம் சுவாமி, திருக்குடந்தை ஆண்டவன், ஆச்சாரியார் இவெல்லாம் காலக்ஷேபம் சாட்சி 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 அனுகிரகிச்சா ஒத்தர்கிட்ட ஒரு பைசா எதிர்பார்த்துக்கிறேன், ஒண்ணுமே எதிர்பார்க்கல. அப்படி எதிர்பார்த்து அவன் பண்ணினான்னு வச்சுக்கோங்கோ, பண்ண ஸ்திரீ விளையுமாவது மாதிரி தன் ஞானத்தை விற்கிறான் இவன். விளையுமாவது என்ன பண்ணுவா? ஒரு ப்ராஸ்டிடியூட், கேவலம் பணத்துக்கு உதரத்தான் உடம்பே வைப்பா. அந்த மாதிரி பணத்துக்கு உதரத்தான் வித்தியை விற்கிறான், அந்த மாதிரி ஞானம் வந்துடுது. அது மாதிரி நான் ஞானம் நமக்கு கூடாது, வெறும் பணத்துக்கு உதரமா ஞானம். அந்த காலத்துல வந்து ஆச்சாரியெல்லாம் ஞானத்தை சம்பாரிச்சுண்டா, பொழப்பு கோதனை யாருமே சம்பாதிக்கல. மதுராந்தகம் சுவாமி எழுந்தூர் இருந்த பரியந்தம் அவ பெரியவா அனுகிரகிச்ச ஒரு வீடு கிராமத்துல இருந்தது. மதுராந்தகத்துல பெரியவா சொத்து அவருடைய இது இல்லை, பிராச்சீனமான வீடு அது, இன்னைக்கும் இருக்கு. யஜ்யன்னா அவருக்கு இருக்காது. ஐயா வகுத்த சுவாமி அவா பிரிவா வச்சிருந்த ஆகாது. இந்த மாதிரிதான் வீடு இருக்கு. இவன் யாருமே தான் சம்பாரிச்சுக்கல, தனக்கு இப்படி ஓணும் அப்படி ஓணும்னு யாருக்கும் இது இல்லாது. அவளுடைய யோகியதைக்கு பட்டணத்திலாம் வந்து வீடு கட்டின்னு இருக்கலாம், வாங்கிட்டு இருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம், யாருமே அது மாதிரி பண்ணல. அவளுக்கெல்லாம் நீதா சுகம் வாசராக, 25 வருடத்துக்கு மேல, 58 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆச்சு மதுராந்தகம் சுவாமிக்கு. 83 திருநட்சத்திரமோ 84 திருநட்சத்திரமோ திருநாடு அலங்கரிச்சுட்டார். அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாசன் அங்க வந்து உட்கார்ந்துட்டார். ரங்கநாதன் சேவிச்சுண்டு, 4 பேருக்கு காலக்ஷேபம் சாதிச்சுண்டு, நீதா சுகம் வாசனாகனு பொழுதுபோக்குனார். அது மாதிரி பரமாகுட்ட சுவாமி, திருக்குழந்தை ஆண்டவன், ஸ்ரீமுட்டன், எல்லாரும் இப்படித்தான் இருந்தா. நம்ம ஐயா வகுத்த சுவாமி பத்தி சாய்க்கவே வேண்டாம். அந்த நாவல் பாக்கன் ஸ்ரீ கிராமத்திலேயே எழுந்துருளி அங்க உட்கார்ந்து வர்றவாளுக்கெல்லாம் காலக்ஷேபம் சாய்ச்சிண்டு அப்படியே ஒரு ஞான யஜ்யம் நடத்தினா வரலாம். அந்த மாதிரி ஞானம் தான் முக்கியம். அதனால அந்த மாதிரி பிரவச்சனமோ அதெல்லாம் இல்லாம அல்பமான விஷயத்துக்கோசரம், தன் லௌகிக சுகத்துக்கோசரம் சில பேர் ஞானத்தை வச்சுருக்காளே, அது தேவையில்லை, அது தேவையே இல்லை. அந்த மாதிரி இருந்தாக்கா ஆத்மாவடைய முடியாது. அதனால இப்ப என்ன அர்த்தம், ஒருத்தன் என்ன பண்றான், யோகத்தை அனுஷ்டிக்கிறான். முதல்ல கர்மயோகம், அதனடியாக வந்து ஞான யோகம், இந்த ரெண்டுத்தினால சித்திச்ச பக்தி யோகம். இதை அனுட்டிச்சான்னாக்கா அவனுக்கு என்ன கிடைக்கிறது, பெருமாளுடைய பிரீதி கிடைக்கிறது. பெருமாளுடைய பிரீதி, இவன் ஞானி. இவன் எப்பேற்பட்ட ஞானின்னாக்கா விஷ்ணு தத்துவத்தை தெரிஞ்சின்றது மட்டும் இல்லை, தன்னுடைய சுரூபத்தை தெரிஞ்சின்றவன்,
ஞானினோ தியர்த்தம் அப்படிங்கிற இடத்துல ஞானி சத்துவத்துக்கு அர்த்தம் சேர்க்கிற பிரமாணார். ஞானி அப்படின்னா சேஷத்தைக ரசம், பெருமாள் கிட்ட சேஷத்துவத்தையே காமிக்கணுமா. தேவரேருக்கு சேஷனா இருக்கேன், தாசனா இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய பெருமாளுக்கு, பெருமாள் குதிரையே இருக்கான் பாருங்கோ, அவன்தான் ஞானி. சங்கராச்சாரியர் அந்த மாதிரி அர்த்தம் சாய்க்கல, விஷ்ணு தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு போட்டார். ஆனால் பெருமாள் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, தன்னுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும், தாஸ்யவர்த்தி பண்ணணும். அதுதான் சேடதீக ரசம், அது முக்கியம். அதனால ஞானி அப்படிங்கிறதுக்கு இது அர்த்தம் அது. அதனால ஞானி துவாத்ன, ஞானி தான் அவ்வளவு விசேஷம் அது. அந்த ஞானியா இருக்கிறது தான் பாக்கியம் அது. பெருமாள் கொண்டாடுற அப்படிப்பட்ட ஞானியா. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஸ்லோகம், பிரியோஹி ஞானினோ அத்யர்த்தம் அகம் சச்சமம பிரியா புதாரா சர்வையே வைத்தே ஞானீத்வாத்மைவமே மதம் ஆஸ்திதசை யுக்தாத்மா அப்படின்னு ஆரம்பிச்சு வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. பிரியோஹி ஞானினா அத்யர்த்தம். நான் இருக்கனே, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த ஞானிக்கு பக்தியோக நிஷ்டனுக்கு அத்தியர்த்த பிரியம், பிரியன் இல்லை அத்தியர்த்தமா பிரியமா இருக்கான், என்ன பிரியமா பார்க்கிறான் அப்படி சொல்லிருக்கான். நான் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அகம் சஜ மம அகம் சஜ மம பிரியா, நான் அவனை பிரியமா தான் பார்க்கிறேன். ஆனா அவன அத்தியர்த்த பிரியமா என்ன பார்க்கிறான் நீ? அவ்வளவு ஆச்சரியம், அவன் அத்தியர்த்த பிரியனா என்ன பார்க்கிறான், நானும் அவனை பிரியமா பார்க்கிறேன். அப்படின்னா என்ன அவன் பார்க்கிறானே அது பெருசா, அவனை நான் பிரியன் பார்க்கிறேன் இது பெருசா? அதுதானே பெருசு, பெருமாளுடைய திருவுள்ளமா அது. உதாரா சர்வையே வைத்து, ஏத்தே இந்த ஞானிகள் இருக்காளே வள்ளம் உதாராளம் உபனிஷத் சொல்றது. சர்வசிய வசி சர்வசிய அண்ணா அண்ணாதா அப்படின்லாம் சொல்றது பெருமாளை பத்தி. வசி வதான்யாங்கிற ஆச்சாரியாள், அதாவது பெருமாள் என்ன பண்றாருன்னா வதான்யன் பெரும் வல்லலாம் அள்ளி அள்ளி கொடுக்கறவன்ட்டு. பெருமாள் சொல்ற நானா அள்ளி அள்ளி கொடுக்கறவன், சாஸ்திரம் சொல்றது நான் உதாரன்ட்டு. ஆனா என்ன பொறுத்த பர்யந்தம் இந்த ஞானிகள் தான் உதார ஆளா இருக்கா. ஞானிகள்னா என்ன பண்ணா தெரியுமோ, தன் உடல் பொருள் ஆவி எல்லாம் எனக்கோசரமே அர்ப்பிச்சுட்டாவா, அவளுக்குன்னு ஒண்ணு வச்சுக்க மாட்டேன்றாளே. எதை பார்த்தாலும் நாராயண பரமா பார்க்கிறாளே, என் பரமா இல்லை, தது சுவார்த்தம் இல்லை, தன் பரமா இல்லாம பகவத் பரமாவே எல்லாம் பார்க்கிறார். தேவகியன் உதாரிக்கிறார், அத்ய பிரபதிஹே லோகாஹ யூயம் யூயம் வயம் வயம் அர்த்த காம பரா யூயம் நாராயண பராவயம் நாஸ்தி சங்கதிரஸ்மாக்கம் யுஷ்மாக்கம் ச பரஸ்பரம் வயம் து கிங்கரா விஷ்ணோ யூயமிந்திரியங்கரா. ஹே லோகத்தில் உள்ளவர்களே, இன்னிலேருந்து நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான். ஏன் தெரியுமோ, நீங்கள்லாம் என்ன ஆசைப்படுறீங்க தெரியுமா? அர்த்தம் காமம் இதுதான் உங்களுக்கு வேணும், பணம் வேணும், காமம் வேணும், போகம் 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 போகம். ஆனால் நாங்க எப்படி தெரியும் அர்த்த காம பராள் நீங்கோ, நாங்களோ நாராயண பராள், நாராயணியே நினைச்சு தியானம் பண்றவா, நாங்களாம் நாராயண பராள், நீங்கள்னா அர்த்த காம பராள். அதனால நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான். அதனால உங்களுக்கு எங்களுக்கும் நாசு சங்கதி ரஸ்மாகம் யுஷ்மாகஞ்ச பரஸ்பரம், நமக்குள்ள உங்களுக்கு எங்களுக்கும் நமக்குள்ள இனிமேல் சங்கதியே கிடையாது, சங்கதின்னா தொடர்பே கிடையாது. ஏன்னா பயம் டு கிங்கரா விஷ்ணு, நாங்களாம் பெருமாளுக்கு தான் கிங்கராலாம் இருக்கோம். யூயம் இந்திரிய கிங்கராக,
நீங்களாம் இந்திரியங்களுக்கு தான் கிங்கர் ஆளா இருக்கீங்க. எப்பொழுதும் கண்ணால எதையோ பார்த்துட்டே இருக்கணும், காதால எதையோ கேட்டுட்டே இருக்கணும், மனசால எதையோ விபரீதங்கள்லாம் நினைக்கணும். இந்த மாதிரி புத்தி உங்களுடையது. எங்களது என்ன தெரியுமா இல்லையோ, எல்லா இந்திரியங்களும் விஷ்ணுக்கே கைங்கரியம் பண்ணணும், வேற ஒண்ணும் பண்ணக்கூடாது. வயம் தி கிங்கரா விஷ்ணு, நீங்களாம் இந்திரிய கிங்கரான். அப்படிப்பட்ட உங்ககிட்ட போய் எங்களுக்கு தொடர்பு இருக்குமா? அந்த மாதிரி வாழலாம். யோகம் பண்றாவா? அந்த யோகைவா எப்படி பண்றா? இத மாதிரி பண்றதுனால பெருமாள் சொல்ற, உதாரா சர்வை ஏவைத்தே சர்வே அப்பி ஏத்தே. இந்த அனைத்து ஞானிகளுமே பரம உதாராளா இருக்காளே, எனக்கோசம் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டு நானே கதியா இருக்காளே வா. அப்படிப்பட்டவா எனக்கு எப்படி தெரிய முடியும்? சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, நான் தான் எல்லாருக்கும் அந்த ஆத்மான்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த பக்தன் இருக்கானே அவன் தான் எனக்கு அந்த ஆத்மீயம். பக்தன் எனக்கு அந்தரியாமியா இருக்கான், நான் அவனுக்கு அந்தரியாமி இல்லை. அவனுக்கு நான் அந்தரியா, அவன் எனக்கு அந்தரியாமி. ஞானியதோ ஆத்மெய்வ மே மதம், மே என்னுடைய ஆத்மா இந்த ஞானி அவன் தான் எனக்கு அந்தரியாமி. நான் அல்ல, சாஸ்திரம் சொல்லிட்டு போட்டோம். ஆனா சர்வைக்கு நான் பகவான் சாய்க்கிறான். அவன் இந்த ஞானியை பார்த்து எப்படி புகழறான்? எனக்கு வந்து ஆத்மா இந்த ஞானி, ஜீவனை சொல்லல, ஞானி ஆகிற ஜீவன். இந்த யோகம் பண்றானே பக்தி யோக நிஷ்டன், அந்த பக்தனை குறித்து சொல்றான் அவன். இந்த மாதிரி ஒரு பக்தன் எனக்கு கிடைப்பானா? அதனால அவன் எப்படி இருக்கான் தெரியுமோ? வாசுதேவ சரணமிதி, வாசுதேவனானே எந்திரமான் இருக்கானே, அவனே எனக்கு எல்லாம். அவனே ச மகாத்மா. என்ன மகாத்மாவா சொல்றது சாஸ்திரம்? உண்மையிலே நானா மகாத்மா? நான் மகாத்மா இல்ல, அவனே மகாத்மா. அதனால அப்படிப்பட்ட ஒரு பக்தன் ச மகாத்மா சுதுர்லபா. அந்த மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டானே. அவன் கிடைச்சுட்டான்னா அவனை நான் கொண்டாடுறேன். அப்படிப்பட்டவன் தான் எனக்கு வேணும். அதனால அவன் எனக்கு அந்தராத்மா தான். பகவான் அப்படி சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானியா இருக்கிறதுனாலதான் சொல்றான். எனதோ ஒரு உபாசனம் பண்றான். இந்த உபாசனமானது எம்பெருமான குறிச்சே பண்றான், மோட்சத்தை குறிச்சே பண்றான். இந்த ஐஸ்வர்யமா எனக்கு வேண்டாம், கைவல்யமா எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன வேணும்? பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்தை, பெருமாளுடைய திரு கல்யாண குணங்களை அதான் அனுபவிக்கணும். அதை தவிர்த்து வேற எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு அவனுடைய இந்திரியங்கள், மனசு, உடம்பு, இப்போ எல்லாம் எண்ணம் அந்த மாதிரி அவனுடைய ஆத்மஸ்வரூபம் எல்லாம் ஏங்கிறது அப்படி அவன் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணவே இவன் இவனுக்கு வரணீய விஷயமா போயிட்டான். எம்பெருமான் வரிக்கிறானா? பொதுவா வரணும்னு என்ன அர்த்தம்? சுவாமி தேவர் எழுந்துள்ளணும் அப்படின்னு கேட்கறது தானே. அது சிராதம் பண்றோம், வரிச்சாச்சா அப்படின்னு. அதாவது நீ வந்து எங்க சுவாமியை எழுந்துருளி அனுகிரகிக்கணும், வரிக்கிறோம். சிராதத்துல சுவாமியை எழுந்துருளி சிராதத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும்னு வரிக்கிறோம். அது மாதிரி கல்யாணத்துல வரணை வரிக்கணும். வரிக்கப்படுவதனால்தான் வரன், அப்பா என் குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கோ என் பொண்ணு, நான் உன்னை வரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கணும். பிரார்த்தனை இங்க அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றேன்னா, பிரியமாக வரிக்கிறேன். இவனை ஏன் அந்த பிரியம் எப்படி உண்டானது? எத்தனை ஜீவகோடிகள் அதுல இந்த ஞானிய ஒத்தனை ஒண்டி கூட்டின்னு போறான்னாக்கா என்ன அர்த்தம்? அவன் அந்த யோகத்தை உபாசனத்தை நொட்டி சென்றிருக்கான். அதனால அதனால அவன் வரிக்கிறான்னாக்கா அது காரணம் இவன் யோகத்தை அனுஷ்டிச்சுருக்கான். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாத்தையும் அனுஷ்டிச்சுருக்கான். பலத்தையே எதிர்பார்க்கறது இல்லை.
அகம் மத்ரக்ஷண ப்ரோ, மத்ரக்ஷண பிளந்து தான் நம்ம ஸ்ரீபதேரிய வேண்ட சிந்தனையிலேயே போறான். அவன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யோகியை பார்த்தாக்கா இவனுக்கு ஆசை அப்படியே பிரியம் உண்டாயிட்டே இருக்கு. அதனால அவன் என்ன பண்றானா, நான் வந்து உன்னை வரிக்கிறேன், அந்த குணம் பிரியமான குணம் அதுதான் பக்தி. அத்த காட்டிலும் பக்தின்றது ஒண்ணு கிடையாது. இவன் இருக்கானே யோகம் பண்றானோ இல்லையோ, அதுதான் பக்தி. ஆமா, இப்ப நீ என்ன சொன்ன பிரியந்தம், ஒருத்தன் யோகம் பண்றான், பக்தி யோகத்தை பண்ணினான்னாக்கா அவன்கிட்ட இவனுக்கு பிரீதி வருது. யோகம்னாக்கா இந்த இடத்துல தியானம் உபாசனம் அதை பண்றான், அதனால எம்பெருமானுக்கு பிரீதி வருது, வரிக்கிறான். இங்க பக்தின்னு நான் சொல்லிட்டு உபநிடத்துல பக்தின்னு ஒரு பதம் இருக்கு. அந்த பக்திங்கிறது பகவத்கீதையில சொல்ற மாதிரியோ நாம லோகத்துல சொல்ற மாதிரியோ பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய பக்தி இல்லை, அத சொல்லல. பக்தின்னாக்க பிரிக்கிறதுன்னு சொல்றது. சாமம் இருக்கே சாமன்கள்லாம், சாம வேதம், அந்த சாமாவில நிறைய பேர் இருக்கு. உத்கீத சாமா, ரதந்தரம் சாமா, வாரவந்தி எம் சாமான்லாம் நிறைய சாமா இருக்கு. அந்த சாமாக்களை பிரிக்கிறது பஞ்சவிதம் உத்கீதம் உபாசித இந்த மாதிரிலாம் வாக்கியம் இருக்கு. அஞ்சு விதமாக சாமத்தை உத்கீத சாமாவை உபாசிங்கோ, ஏழு விதமாக இந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த அதுதான் பக்தின்னு அங்க சொல்ற உபநிடத்துக்காரா. பொதுவா இந்த தியானம் கேள்வியோ, உபாசனம் தியானம் வேதனம் இதுல வந்து பக்தின்ற சொல்லு அந்த பதமே சொல்லப்படலை. அதனால இந்த உபாசனம் இருக்கு, அதனால அதை ஒத்துக்கிறோம். ஆனா நீங்க பக்தின்னு இல்லையே அது, அது நீ என்ன சொல்லுவ அப்படின்னா, இந்த பக்தி கூட பிரீத்தி தான் பக்தின்னு சொல்றது. பிரீத்தி தான் பக்தி. இப்போ பக்தின்னு என்னோட மகனிய விஷயே நேத்ததியா பிரீத்திஹி பக்திஹி அப்படின்னு சொல்ற, மகனிய மகனிய விஷயே பிரீத்திஹி பக்திஹி அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அதை கொண்டு பார்த்தோம்னாக்க பிரீதி ரூபந்தான் உபாசனம். ஏன்னா உபாசனம் பிரீத்தி அவன் பண்றான், பெருமாளையே பிரியமா பாக்குறானோ, அதனால அது பரம இதுவா இருக்கு. அந்த பிரீத்தினா பிரீத்திங்கிற ஒரு குணம், அந்த குணத்தினாலதான் எம்பெருமானுக்கு இவங்கிட்ட பிரியம் உண்டாயிடுத்து. ஆகவே இந்த பக்தி தான் உபாசனம், அதுதான் தியானம், அதுதான் வேதனம், அதுதான் பிரீத்தி ரூபமா இருக்கு. வசந்த வஸ்து அதுங்கிட்ட ஒரு பிரீத்தி உண்டாகிறது இல்லையோ, அது பக்தி அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த ஸ்ருதியில உபாசனம்லாம் சொல்றது, ஸ்மிருதியில உபாசனம்னு சொல்றது, பக்தியும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால, எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து பக்தி சப்தம் உபாசன சப்தத்தினால சொல்லப்பட்டதாக எடுத்துக்கணும். எது பிரீதியோ அதுதான் உபாசனம். அந்த உபாசனத்தினாலதான் பகவானுக்கு பிரீதி உண்டாகிறது இவங்கிட்ட. பக்தியும் பிரீதி ரூபமானது தான். ஆகவே இது எல்லாமே இதுதான், பக்தியை தான் சொல்றதுன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு வேறுபட்டு எதையுமே சொல்லல, அது சொல்றது, அதுவே குணம். அதனாலதான் பக்தியாத்வனன்யா சக்கியான் பெருமாள் சொன்னார், அந்த பக்தி பக்தியினாலேயே அடையப்படுபவன் அப்படிங்கிறதுக்கு பாதம் வரல, அது அப்பிரமாணம் இல்லை. ஸ்ருதியில எமேவ ஏஷ பரணத்தையே தேரலபியாகன்னு சொல்லப்பட்டது. ஒருத்தன் உபாசனம் பண்றான், அவனை பார்த்துட்டு பரம பிரீத்தனாக எம்பெருமான் அவனை வரிக்கிறான், அதனால அவன் அடையப்படுகிறான். அப்போ அவன் பிரீத்தியா உபாசனம் பண்ணினாலதான் இவனுக்கு பிரீதி உண்டாச்சு. அந்த பிரீதி தான் பக்தி. அந்த பக்தியினாலத்தான் பகவானை அடைய முடியும்னு பெருமாள் சொல்றார். இது என்ன தப்பு?
இத வந்து ஸ்மிருதிக்கும் ஸ்ருதிக்கும் விரோதம் அப்படின்னு சொல்லவே வேண்டாமே, அது தேவையே இல்லை. அதனால சொல்றது அது. அதனாலதான் பகவத்துடைய இமயம் ஏழவனதே தேனலப்பியான்னு சொல்லிட்டு கொடுத்தது. அது மட்டும் இல்ல வந்து இதுதான் துருவானு ஸ்மிருதினு சொல்றது. துருவானு ஸ்மிருதினு தானே சொல்றது பக்தின்னு சொல்லலையே. துருவானு ஸ்மிருதி அப்படின்னாக்கு அதுக்கு நீ என்ன சொல்ல போற? ஏன்னாக்கா அந்த வாக்கியம் நேற்று பார்த்தோம் பாருங்கோ, வந்து சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதபயம் நாவேத பக்தி என்ன இருக்கும்லையோ, அதெல்லாம் கூட இங்க எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாக்கா அதுவும் கிடையாது. அது வேற இது வேற. பிரீத்தியாத்மகமான இங்க ஆனந்தம் பக்தின்றதுக்கு அர்த்தம், வெறும் கீர்த்தன இத்தியாதிகள் உண்டு இல்லை. அதனால ஸ்ருதியோ ஸ்மிருதியோ எதுவும் பாதிதம் இல்லை. சரி, இப்ப துருவான் ஞான பரத்துவம் நீ சொல்லிட்ட, அப்ப துருவானு ஸ்மிருதினு ஒண்ணு இருக்கு, ஏற்கனவே பார்த்திருக்கோம். நிலையான அனுஸ்மிருதி தொடர்ந்து பகவான பத்தியே நினைக்கிறது அப்படின்னு தானே இருக்கிறது. அதுக்கும் இதுக்கும் பக்தி சித்தார்த்தம் சொன்னோம்னாக்கா ரெண்டுத்துக்கும் பிரமாணம் சரியா இருக்குமா? ரெண்டும் ஒரே அர்த்தம் உண்டா? ஒரே அர்த்தம் வருமா? பக்தி ரூபம் பக்தின்றதுக்கும் துருவான ஸ்மிருதிக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம்னு சொல்ல முடியுமா? சிந்தனை பண்றது தானே அனுஸ்மிருதி, பக்தின்னா பிரீதி ரூபம் தானே சொல்றேன். இது ரெண்டும் அதுவும் ஞானம், பிரீதியாகிற ஞானம், அதுவும் வசந்த வஸ்துவோட பிரீதியாகிற ஒரு ஞானம் அப்படின்னு தான் நீ பக்தின்னு சொல்றேன். அது இங்க இதுவாகுமா அன்மையுமா அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா அதற்கு பதில் சொல்றேன். வாஸ்தவம் இது வந்து பிரீதி ரூபமான ஞானம், ஞானத்தை தான் உண்டாகு. இது வந்து பரிவசிக்கிறது முடியறது. பக்திங்கிறது பிரீதி ரூபமான ஞானத்தில தான் பரிவசிக்கிறது. அதனால இந்த பிரீதி ரூபாபண்ணமான ஞானம், அந்த ஞானத்தினுடைய துருவ அனுஸ்மிருதி, துருவ அனுஸ்மிருதி அதனுடைய சிந்தனை தான் பிரீதி ரூபாபண்ணமான ஞானம். அந்த ஞானத்தினுடைய நிலையான தொடர் சிந்தனை அனுஸ்மிருதினை தொடர்ந்து சிந்தனை பண்றது, அதுதான் இங்க சொல்றது தொடர் சிந்தனை. அந்த சிந்தனா அதுதான் துருவ அனுஸ்மிருதி. அப்போ பக்தி அது பிரீதி ரூபம், அது ஒரு ஞான விசேஷம், அதுவே துருவானுஸ்மிருதம், அதுதான் உபாசனம், அதுவே வேதனம், அதுதான் பிரம்ம வித்யா. அதனால அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க அவிச்சின்னமா இருக்கும், இடைவெளியும் வரக்கூடாது. அதுதான் சொல்ற தைலதார ஆபத்து. ஒரு எண்ணெயை அப்படி சொட்டணும்னாக்க அப்படியே வழியும், ஆனா அது வழியில வழிஞ்சதுன்னு வழியில அப்படியே சொட்டு எடுத்தோம்னா அதுல தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அதே எண்ணெயோ வழியும், வழிஞ்சதுன்னு என்ன அர்த்தம்? அப்படியே ஒழுகிறது, இடைவெளியே கிடையாது. அதே மாதிரி பக்தி இருக்கணும். எப்பொழுதும் உண்ணும் சோறு பருகனீர் தின்னும் வெற்றிடையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் நின்றே அப்படிங்கிற திருக்கோளூர் பிரமாண பத்தி நம்மாழ்வார் ஆரம்பத்துல, நான் சாப்பிடுற சாதம் பருகிற தீர்த்தம் வெற்றிலை தாம்பூலம் எல்லாம் எனக்கு கண்ணனே, கிருஷ்ணனை தவிர்த்து வேற யாரும் நினைக்க மாட்டோம். அதுவே மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது. சாப்பிட்றதுங்கிறது உடம்புக்கு, ஆனால் இது ஆத்மாவுக்கு. இது இந்த பகவத் சிந்தனம். அதனால அந்த மாதிரி சிந்தனை இருக்கணும். அது அத மாதிரி இருந்துருச்சோன்னு வச்சுக்கோங்கோ, எல்லாம் சரியா போயிடுத்தோ. அதனால இப்ப என்ன எடுத்தோ, முதல்ல அவன் கேள்வி கேட்டான், ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம், பக்தியினாலதான் அடைய முடியும்னுட்டு பகவத்கீதை சொல்றது. பெருமா பகவத்கீதை
உபனிடத்தோ என்ன சொல்லிடுத்து, அவன் யார ஆசைப்படுறானோ அவனால தான் அடைய முடியும்னு சொல்லிடுத்து. பக்தியை சொல்லவே இல்லையே, அது எப்படி வரும் கேள்வி கேட்டா. அதற்கு சமாதானமாக யாராரு இந்த யோகத்தை அனுட்டிக்கிறாளோ அவகிட்ட தான் பெருமாளுக்கு பிரீதி உண்டாகிறது. அப்படி பிரீதி உண்டாகவே தான் பெருமாள் வரிக்கிறான். அப்படி வரிக்கிறதுனால வந்து இதற்கு பக்தி தான் இதுல முக்கியம்னு ஆயிடுத்து. அதுதான் ஸ்ருதி, ஸ்ருதியில சொல்லப்படுறது அந்த பக்தி தான். ஏன் அப்படின்னா பிரீதி ரூபமான பக்தி தான் இங்க சொல்லப்பட்டது, அதுதான் உபாசனம். அதை பார்த்துட்டு தான் எம்பெருமானுக்கும் பிரீதி உண்டாகிறது. முதல்ல ஆரம்பிக்கிறது இவன் தான், யாரு இந்த உபாசகன், அவன் தான் பிரீதியை கொட்ட ஆரம்பிக்கிறான் பெருமாள்கிட்ட. அதன் பிறகுதான் இந்த இவன் இருக்கானே பகவான், அவன் அனுகிரகிக்க ஆரம்பிக்கிறான், பிரீதிப்பட ஆரம்பிக்கிறான். அப்படி சொல்றதுனால எல்லாம் சரியா போயிடுத்து. பக்திக்கும் துருவானுஸ்மதிக்கும் விரோதம் உண்டான வேற வேற அர்த்தமான வேற வேற அர்த்தம் இல்ல. பிரீதி ரூபமான ஞானம் அதுதான் பக்தி, அதுதான் அனுசிந்தனை, அதுதான் துருவானுஸ்மிருதி. ஆதரனால அதுவும் சரியா போயிடுத்து. அதுவும் எப்படி இருக்கும், தைலதாராவது இருக்கும், என்ன இது பண்ற மாதிரி இடைவெளி இல்லாம எப்பொழுதும் அந்த பகவத் சிந்தனையிலேயே இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகம் சேவிக்கலாம். யோகோத்யுக்தேஷு யஸ்யாத் ஸ்வவரண விஷய தேன லப்ய பரத்மா கிராஹ்யத்வம் ச பிரியத்வாத் ததபிஹி குணதோ பக்திரேவ ஸ்ருதைவம் சாச்ச பிரீத்யாத்மிகாதீஹி க்வசித் அதிசயிதே ஸ்மத்ய பாதோப்யத ஸ்யாத் ப்ரோக்த சைஷ த்ருவானுஸ்மதிஹி அனுவஹனாத் தைலதாரா க்ரமேண. யோகோத்யுக்தேஷு யஹ ஸ்மரண விஷய ஸ்யாத் தேன பராத்மா லப்யஹ. யோக உத்யுக்தேஷு, யோகம் பண்ணோன்னு அதுல பிரவர்த்திக்கிறாள் இல்லையோ அவள் யோகோத்யுக்தாள். அவள்ல பிரீதியோட பண்ணிட்டே இருக்காவா, அதுலயும் தாரதமியம் இருக்கும் இல்லையோ. ஒரு யோகி என்ன பண்றாரு, இன்னொரு யோகி கொஞ்சம், அது மாதிரி பேதங்கள்லாம் இருக்கலாம். அவள்ல அந்த யோகம் பண்றவா கிட்ட அவளை வரிக்கும்படியாக ஒரு விஷயம் இருக்கு. சோ வரண விஷயாக தன்னை எம்பெருமானால வரிக்கப்படும்படியாக என்ன விஷயம் இருக்கோ, யகசியா எது இருக்குமோ, தேன அந்த பிரீத்தி இருக்கு பாருங்கோ, அதுதான் பிரியம். அதனால பராத்மா லப்யா, பரமாத்மாவானவன் அடையப்படுகிறான். கிராஹ்யத்வஞ்ச இப்படி அடையப்படுறதுன்றது கூட பிரியத்வா, பிரியமா இருக்கிறதுனாலதான். நாம எவ்வளவு கூட பிரியமா இருக்குமோ பெருமாள்கிட்ட, அவ்வளவு கூட அவன் நெருங்கி வருவான். அகலில் அகுணும் அகலும் அணுகில் அணுகும் அப்படிங்கிறார் நம்மாழ்வார் இரண்டாம் பத்துல. அகலில் அகலும், நாம விலகி போனோம்னு வச்சுக்கோங்க, பெருமாள் விலகி போயிடுவார். நாம நெருங்கி போனோம்னா பெருமாள் கிட்ட வந்துருவார், கிட்ட வந்துருவார். அதுதான் பகவானுடைய சுரூபமே. அதனால நாம தள்ளி தள்ளி போனோம்னா அவர் தள்ளி தள்ளி போயிடுவார். அதே நாமும் பிரியமா இருக்க அவனும் பிரியமா கிட்ட வந்துருவான். கிராஹ்யத்வஞ்ச பிரியத்வா ததபிஹி குணத்தோ, அது கூட குணத்தினாலதான், பிரியமாகிற ஒரு குணம், அந்த குணத்தினாலதான் அவங்ககிட்ட, அவங்ககிட்டயும் இருக்கு இவங்ககிட்டயும் இருக்கு, ரெண்டு பேருடையும் அற்புதமான குணம். அந்த குணத்தினாலதான் அது கூட எப்படி, பக்திரேவ சுதைவம், அந்த ஏவம் பக்திரேவ சுதா. அதனால தேனலப்பியா யமேவ ஏழ பிரணதே அப்படின்லாம் சொன்னது கூட பக்தி தான் சொல்லப்பட்டது. பக்திரேவ ஸ்ருதா ஏவம், ஏவம் பக்தி பக்திரேவ ஸ்ருதா, பக்தி தான் இங்க சொல்லப்பட்டது. அதனால என்ன சின்ன அந்த பக்தி என்ன அர்த்தம், சாச்ச பிரீத்தியாத்மிகா தீஹி, தீஹின்னு ஞானம், சாச்ச அந்த பக்தி கூட பிரீத்தியாத்மிகா தீஹி, பிரீத்தி ரூபமான ஞானம். அது எங்க
கொச்சித் அதிசயித்தே. அதாவது மகனீய விஷயே பிரீத்திஹி பக்திஹின்னு சொன்னாலும் அது அதிசயித்தே ரொம்ப வசந்தமா. அவகிட்ட பிரீத்தி இருக்கு பாருங்கோ, அதுதான் பக்தி. பெருமாளை காட்டின வசந்தவா யாரு? ஆச்சாரியால் காட்டின வசந்தவா யாரு? பாகவதால் காட்டின யாரு வசந்தவா? இந்த மூணு பேரையும் ஒரே தத்தை வைக்கணும். பெருமாளோ என்ன வைக்கிறது கூட பார்த்துக்குவேன், நான் விட்டுருவேன். என்னுடைய பக்தாலையும் உன்னுடைய ஆச்சாரியனையும் தூக்கி வச்சுக்கோ அப்படின்னு தான் பெருமாள் சொல்றாரு. அதனால பாகவதாலையும் அது மாதிரி ஆச்சாரியாலையும் அப்புறம் பெருமாளையும் கொண்டாடணும், அப்படி தூக்கி வச்சுக்கணும். அதுதான் பிரீத்தி. அது அது புதிய அதி செய்யுது. அதனால் அதனால ஸ்மிருதி அபாதோபி சியாத். அவன் பக்தியா துணன்யால் அபியகான்றதுக்கு பெருமாள் சொல்லிட்டேன் அது தப்பு, அது பாதிதம் அப்படின்னு சொன்னான். இப்ப நாங்க என்ன சொல்லட்டோம்? பக்தியும் உபாசனமும் ஒன்றே, அதுல பிரீத்தின்னு ஒண்ணு இருக்கு. பிரீத்தி ரூபா பண்ணமான ஞானம் தான் பக்தி. எல்லாமே பக்தி இல்லை. அந்த ஸ்லோகம் வரும் வந்து கோப்பிய காமா பயாத் கம்சா துவேஷாத் சைத்யாத யோன்றுபா சம்பந்தாத் விஷ்ணயோ யூயம் ஸ்னேகாத் பக்தியா வயம் பிரபோ. நான் அதை சொல்றேன் யுதிஷ்டிரன்கிட்ட, கம்சன் பயத்தினாலேயே பெருமாளை தியானிச்சுட்டு இருந்தானோ, அந்த பயம் அங்க பாகவத வியாக்கியானம் பயமே உபாசனமா மாறிவிடுத்தான், பயமே உபாசனமா மாறிவிடுத்து, அதனால மோட்சம் அவனுக்கு கிடைச்சு கொடுத்தான். அதனால வந்து கோபிகாஸ்திரிகள்னா காமம், அவன் அடைஞ்சே தீரணும், அவனோட சேர்ந்திருக்கணும், அவன் திருமணி படுறது அதுவே பூர்வம் வாழ்க்கை, அதுவே மோட்சம்னு தாவா, அதனால மோட்சம் கிடைச்சு கொடுத்த வாழ்க்கை. இந்த மாதிரி துவேஷாது துவேஷம் அப்படித்தான், அதுவும் உபாதனமா மாறி போயிடுத்தான். சைத்யாதி சேதிராஜன் அது மாத்திரம் இல்ல, விஷ்ணு குலத்தவர்கள்னா பெருமாளுடைய வம்சத்துல பிறந்துட்டா, வார்ஷ்ணேயன் பேர் பெருமாளுக்கு, விஷ்ணு குலத்துல பிறந்ததுனால வார்ஷ்ணேயன், அதனால அவளுக்கு அந்த சம்பந்தத்தினாலேயே மோஷம் கிடைச்சு கொடுத்தான். பாண்டவாள்னா சிநேகிராளாயிட்டா, சிநேகத்தினால அவள் கிடைச்சு கொடுத்து. இவா என்ன பண்ணான்னாக்கா, பிரீதி ரூபமான ஒரு வசந்த நாரதாதிகள்லாம், அவன் எவ்வளோ வசந்தவன், அவன்கிட்ட எங்களுக்கு காமிய புத்தி வரல, எங்களுக்கு என்ன வந்ததுன்னா பக்தி வந்தது. எப்படிப்பட்ட பக்தி? அவன் வசந்தவன், அவங்கிட்ட ஒரு பயபக்தி பிரீத்தியான ஒரு ஞானம் எங்களுக்கு உண்டாயிடுச்சு. அதனால தான் அது, அதனால ஸ்மிருதியினுடைய அபாதமும் உண்டாகிறது பிரீதி ரூபமா எடுத்தனால. அது மாத்திரம் இல்ல, ஏஷாச்ச துருவானு ஸ்மிருதி அணுவகனா புரோக்தா. இந்த துருவானு ஸ்மிருதி தான் பக்தின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா அணுவகனா பிரீதி ரூபமான ஞானம் அது எப்படி இருக்குது? அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்குதே பெருமாள் கிட்ட, அப்படி வர்றதுனால அது அணுவகனம். அது எப்படி? தைல தாராக்கிரமேன, ஒரு எண்ணெய் இது பண்ணா எப்படி தாரையா வருமோ அந்த மாதிரி இது. அதனால பக்தி துருவானு ஸ்மிருதி உபாசனம் தியானம் வேதனம் பிரம்ம வித்யா இவைகள்லாம் சமானார்த்தகமாக தான் இருக்கு. அதனால அதை அதை அனுஷ்டிக்கிறதுனால அதை பண்றதுனால தான் இவாளுக்கு பகவான் கிட்ட பிரீதி, பகவானுக்கு இவா கிட்ட பிரீதி உண்டாகிறது. அந்த பிரீதியினாலதான் பகவான் வரிக்கிறான், அப்படி வரிக்கிறதுனாலதான் அவன் மோட்சத்துக்கு போறா. அதனால சுதிக்கோ ஸ்மதிக்கோ விரோதமே இல்லை, விரோதம் இல்லாததுனால எல்லாம் சித்திச்சு கொடுத்தோம். இங்க பாருங்க இந்த ரெண்டு மூணு ஸ்லோகமாக எம்பெருமான் சுவாமி தேசிகன் அழகா கொண்டு வர, இந்த சப்தங்கள்லாம் ஒரே அர்த்தங்கள், இந்த தியானம்னா என்னது, பக்தின்னா என்னது, அந்த பிரீதி எப்படி இருக்கும், இவனுடைய பிரீதிக்கும் அவனுடைய பிரீதிக்கும் என்ன வித்தியாசங்கள், எப்படி எல்லாம் அதெல்லாம் சொல்லி அழகாக மோட்சத்தை அடையிறது எப்படி அப்படின்னு நீங்க முடிக்கிறாரு. அதனால நீங்க ஸ்ரீபாஷ்யத்துல பார்த்தாக்கா ரெண்டு சூத்திரம் ஒரு பக்கமும் என்னவோதான் அது இருக்கு,
வேதிக்கணும் அவதாரிய ரெண்டு ஸ்லோகம் விட்டுடுங்கோ, 10 ஸ்லோகங்கள்னால இந்த அதிகரணத்தை நிரூபிக்கிறார். எத்தனை பேரப்பட்ட ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் உங்க புண்ணியத்துல அடியன் சேவிச்சுட்டு இருக்கேன். இப்ப ஸ்லோகத்தை பார்க்கலாம். யோகோ யுக்தி விஷயஸ்ய ஸ்வவரண விஷய தேன லப்ய பரத்மா கிராஹ்யத்வஞ்ச பிரியத்வான் ததபிஹி குணதோ பக்திரேவ ஸ்ருதைவம் சாச்ச பிரீத்யாத்மிகாதீஹி க்வசிததிசயிதே ஸ்மத்யபாதோப்யதஸ்யாத் ப்ரோக்தா சைஷா த்ருவாண ஸ்மிருதிரனுவஹனா தைலதாராக்ரமேண கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.